அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். சேலம் மத்திய சிறையில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். வேலூர் சிறையில் தாக்கப்பட்ட கிருஷ்ணகிரி கைதியிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதியிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். வேலூர் சிறையில் இருந்தபோது டிஐஜி வீட்டு வேலைக்கு சென்றபோது திருடியதாக அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. கைதியின் தாயார் தொடுத்த புகாரின் பேரில் 14 பேர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிந்து இருக்கிறார்கள். இந்த நிலையில் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கைதியிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிலம்பரசன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சிலம்பரசன், சிபிசிஐடி அதிகாரிகள் இந்த கைதியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள், முழு விவரம். வணக்கம் சரிதா. வேலூர் சிறையில் தாக்கப்பட்ட கிருஷ்ணகிரி கைதியிடம் சென்னை சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த சிவக்குமார் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அங்கு டிஐஜி வீட்டிற்கு வேலைக்கு சென்றதாகவும் அங்கிருந்து 4.25 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் வெள்ளி பொருட்களை திருடியதாகவும் அவர் மீது புகார் எழுந்தது. மேலும் அந்த மண்ணுக்குள் புதைத்து வைத்த பணமும் எடுத்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தன்னுடைய மகனை திருடியதாக தாக்குவதாக அவருடைய சிவகுமாரின் தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கின் அடிப்படையில் நடுவர் நீதிமன்றம் விசாரணைக்கு சென்று நீதிபதி சென்று விசாரணை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் 14 பேர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளது. அதே போன்று நீதிமன்றமானது இந்த வழக்கு தொடர்பாக வருகிற 17ஆம் தேதிக்குள் முழுமையாக சிவகுமார் தொடர்ந்து இது விசாரணை மேற்கொண்டு 17ஆம் தேதிக்குள் அறிக்கை வெளியிட வேண்டும் என அறிக்கை கொடுக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சிவகுமார் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மேலும் அவருக்கு உடல் பரிசோதனை எல்லாம் நேற்று முன்தினம் சேலம் அரசு மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் சென்னை சிபிசிஐடி போலீசார் இந்த சிவகுமார் விசாரணை மேற்கொள்வதற்காக சேலம் மத்திய சிறை வந்து தற்போது இந்த விசாரணையானது தொடங்கப்பட்டுள்ளது. சரிதா, விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.